Hi friends, நாங்க தமிழ் கப்பல் கேமர்ஸ். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன கேம் பண்ண போறோம்னா GTA 5 பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 3 பண்ணியிருந்தோம், இன்னைக்கு பார்ட் 4 பண்ண போறோம். பார்ட் 3 ல என்ன நடந்துச்சு சிம்பிளா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மைக்கில் வச்சு நம்ம விளாண்டோம். அப்போ மைக்கில் வச்சு அவர் வீட்டுக்கு போகும்போது அங்கே கோச் வந்து அவரோட ஒய்ஃப் கூட தப்பான உறவில் இருந்தோடனே அதை பார்த்துருவார். பார்த்தோன்னே விரட்டுவாரா, அவர் ஓடிடுவான், அந்த டென்னிஸ் கோச் ஓடிடுவோம், அவனை ஃபாலோ பண்ணி நம்ம பிடிக்க போவோம். அவன் பார்த்தா வீட்டுக்குள்ளே இருப்பான். அந்த வீடு எப்படி இருக்குன்னா ஒரு, அதாவது இறக்கமாக இருக்கும், கொஞ்சம் இறக்கமாக கெட்டியிருப்பாங்க. அதனால் இவர் அந்த ஒரு வண்டி இருக்கும், அதாவது இந்த ஏதாவது சேத்துல மாட்டினா அந்த வண்டி எழுப்பலை, அதை வச்சு அந்த வீடை இழுத்து உடச்சி விடுவார். உடச்சிட்டு போயிடுவார் மைக்கில். அது அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கால் பண்ணும், மிரட்டும், யாரோ மார்ட்டின் மெடோசோ அப்படின்னு சொல்லி மிரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு அவர் வருவார். மாட்டி மெட்ராஸை வந்து பார்த்தா அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனு, அதாவது பயங்கர மோசமான ஆள். அவர் அவரோட வீடை தான் நம்ம இடிச்சிருப்போம், அதாவது அது டென்னிஸ் கோச் வந்து போய் ஒளிஞ்சிருப்போம், அது அவங்க வீடே இல்லை. அதனால் என்ன சொல்லுவார்னா, நீ இதை விட பயங்கரமான காசு போட்டு நீ கெட்டி கொடுக்குற, இல்லைனா அவனை கொண்டு போடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு போயிடுவார். மைக்கிளும் சரி வேறு வழி இல்லைன்னு ஒத்துப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, அவர் ஃப்ரெண்டு லெஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கால் பண்ணி இந்த மாதிரி திரும்பி அவர் கொள்ளடிக்கிறதுக்கு போயிடுவார். ஏன்னா அவ்வளோ பணம் தேவைப்படுறதுனால கொள்ளடிக்கிறது போயிடுவார். அப்புறம் அவர் லெஸ்டர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடு, நான் அதுக்கப்புறம் உன் வேலைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோடனே அவர் ஒரு வேலை கொடுப்பார். அதை பண்ணுவோம். அப்போ பார்த்தா ஒருத்தன் ஏதோ கண்டுபிடிச்சிருப்பான், அதில் ஏதோ பாம் செட் பண்ணிட்டு வந்துடும், அவன் வெடிச்சு செத்து போயிடுவோம், அதாவது லைவ்லேயே செத்து போயிடுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்க்லின் வச்சு விளாண்டோம். ஃப்ராங்க்லின் வச்சு என்ன மிஷின்னா, லேம்பர் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு வருவான், அவன் வந்து எங்கேயோ அதாவது கன்னை வாங்கிட்டு ஒருத்தனை, அதாவது ஏற்கனவே நம்ம கடத்தியிருப்போம் லேம்பரும் ஃப்ராங்க்லின் வச்சு, அவங்க கூட மீட்டிங் வச்சுருப்பாங்க. அந்த அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவங்களோட கேங்கு ஒரு கேங் இருக்கும், அவங்க கேங்கை ஃபுல்லாக கூப்பிட்டு வந்திருப்பான், அதாவது நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. அது கண்டுபிடிச்சி அவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகும், போலீஸ் துரத்துவாங்க, எஸ்கேப் ஆயிடுவோம். அதோட முடிஞ்சிருந்துச்சு. இப்போ அதில் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன மிஷின் வரப்போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மைக்கிள் தான் நிறைய மிஷின் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, ப்ரீமியர் வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம், லைவ் வரமாட்டோம், ஒரு பர்சனல் விஷயமாக போகிற மாதிரி இருக்குது, அதனால் மேக்ஸிமம் வரமாட்டோம். ஒரு வேளை தப்பி தவறி நைட் லைவ் வேணா பண்ண ட்ரை பண்ணலாம், தெரியல கன்ஃபார்மா தெரியல, பார்க்கலாம். ஹாய் வாய், வணக்கம் வணக்கம். அப்புறம் புதுசா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, பிரீமியர், இன்னொரு ரெண்டாவது பிரீமியர். அது பிரீமியர்னு சொல்ல முடியாது, ஒரு வீடியோ சர்ப்ரைஸ் வீடியோ. அது சர்ப்ரைஸ் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வீடியோ தான் இருக்கும், எல்லாரும் கேட்டுட்டு இருந்த வீடியோ அது. சரி பார்க்கலாம் அது என்னன்னு. சரி நம்ம கேம்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஓகே போலாமா? ஓகே. மைக்கேல் இருக்கார். இந்த பைத்தியம் ஏதோ லிஸ்டர் ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்கு பைத்தியம். என்னடா உனக்கு வேணும்? ஓ ஏதோ இது அனுப்பியிருக்கான்ப்பா, மார்க்கெட், இது ஸ்டாக் மார்க்கெட் அனுப்பி விட்டுருக்கான். ஓ மா, அதான் இதில் பண்ணுறது ஷேர் மார்க்கெட் மாதிரி, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அதை. ஏங்க இவருக்கு தான், மைக்கிளுக்கு தான் நிறைய மிஷின் இருக்கு. கிளம்புறோம், முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன். இதான் பக்கத்தில் இருக்கா, அது ரொம்ப தூரமாக இருக்கு. என்ன பண்ணிட்டேன், எனக்கு புரியவே இல்ல. ஆமா சவுண்ட் அதிகமா இருக்கோ, கம்மி பண்ணிடுறேன், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ இருக்கு? கம்மியாக தானே இருக்கு? கம்மி பண்ணிப்போம், இருக்கு கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓகேவா? அந்த இதில் ஒருத்தன் இருந்தாலும் அவன் பேசுகிறான்.
எனக்கு வேலை வேணும். ஓ அதான் நான் ஸ்மார்ட்டாக நான் உனக்கு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா. ஓ எதா வந்துச்சுன்னா உனக்கு சொல்கிறேன். யாரு தெரியுதா, நம்ம ஒரு இடத்துல போய் ஒருத்தன் அதாவது அவன் ப்ரௌசர்லாம் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்தானே கத்திட்டு இருந்தான் அந்த பைத்தியம். ஆ அவன் ஏதோ ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சான், அவன் கண்டுபிடிச்சிட்டான்ப்பா நம்மள. அடப்பாவி, எப்படி போகணும்? போயிடுச்சிட்டானே. என்னடா இடிக்காம இவ்வளோ நேரம் வந்துச்சேன்னு பார்த்தேன். இந்த இடம் தானப்பா வந்துட்டோம் நினைக்கிறேன். அவரை சந்திக்க போயிருக்கோம். ஓ காலையில் மிஷின்னால காலையில் வரைக்கும் ஆன மாதிரி காட்டுறான். ஓ அதாவது மரியாதைக்குரியமா ட்ரெஸ் போட்டுவா அப்படிங்கிறான். எங்கடா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? இங்கே தான் ட்ரெஸ் இருக்காடா. எங்க இருக்கு ட்ரெஸ் ஒண்ணுது இல்லையே. வீட்டுக்கு போய் மாத்திட்டு வர சொல்றியா? டேய் இரு 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 இரு, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வர சொல்றானே. அதுக்கு வீட்டுக்கு போணுமா இப்போ? ஏண்டா இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? இல்ல அவன் நல்ல அதாவது ரொம்ப ரிச்சான ட்ரெஸ் போட்டுவாங்க. போன வாட்டி பைத்தியம் மாதிரி வந்தானே அந்த மாதிரியா? இல்லப்பா இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு ரிச்சான ட்ரெஸ். இங்க ஏதாவது கடை இருக்கும், நம்ம கடையில ஷாப் பண்ணிடலாம். அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் போக முடியாது. இல்லைண்ணா பக்கத்துலேயே கடை இருக்கு, கடை இருக்கும், போய் ஷாப் பண்ணிடலாம். அதற்கு ஆஹா தள்ளி இருக்க ரொம்ப தூரமோ? சரி போவோம். வீட்டுக்கு போகிறதுக்கு இது பரவாயில்ல. போடா போங்க. ஐயோ போகவே மாட்டேந்துங்க. எப்படி போகிறது? என்னடா பண்ணுற? போகவே மா போலீஸ் என்னாச்சு? அவள் ஏதோ போலீஸ்காரங்க யாரோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அதான் முக்கியம். போனா நீ மாட்டிக்க மாட்டியா? என்னடா ஓவர் மிஷின் கொடுக்கறாளே. இரு இரு அமாண்டாக்கு போணுமா? போகலாம். எங்க இருக்கு அந்த மிஷினு? ப்ளூ கலர் காட்டுதா? பேசாம அப்படியே போயிட்டு அந்த மிஷின். ஓ நாலு மிஷின். ஆமா எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கே போயிடலாம். வீட்டுக்கே போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து அப்பா நாலு நிமிஷத்துல போகணுமா? அது எப்படி நான் இங்கேருந்து நாலு நிமிஷத்துக்கு போகிறது? அவள் வர சொல்கிறாளே சீக்கிரம். சரி மெதுவாடா மெதுவா. ஏ டைம் இல்லையே. பஸ்ஸு பஸ்ஸு பஸ்ஸாது விசாது போகட்டும். ஆஹா நாலு நிமிஷம் தான்டா இருக்கு. என்னடா ரொம்ப தூரமா? என்னடி பண்ண போலீஸ்காரங்க எதுக்கு உன்னை பிடிச்சாங்க? உன்ன மாதிரி எங்கேயாவது வண்டி ஓட்டி போய் இடிச்சிருக்குமோ? நான் மாட்டவே மாட்டேன். எப்படி இடிச்சு? நான் போலீஸ்ல மாட்டினேன். துரத்திருக்காங்கல்ல? அது சும்மா எப்போ கேம்லன்னு சொல்லுப்பா, எல்லாம் உண்மை நினச்சி. எப்போ ஜிடிஏல சொல்கிறாங்கப்பா, நீங்கள் உண்மையிலே அப்படி தான் ஓட்டுவார்னு நினச்சிப்பாங்க. இங்கே தானே காட்டுது. நேராக போ, என் தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அப்படி தான் நினைக்கிறேன். வந்துட்டோம். ஓகே ஆ இங்கே தான்.
ஓ உள்ள இருக்காப்பா அமண்டா எது உள்ள இருக்கா போலீஸ் காருக்குள்ள என்னடா சுறீங்க என்ன பண்ண நீ ஐயோ இடிச்சிச்சு ஆஹா சுடுறான்டா ஏ மூணு ஸ்டாரா டே கார் மட்டும் தான்டா எடுத்தேன் இந்த பைத்தியம் அப்பாடி போச்சு போச்சு ஐயோ வெளில வந்துற போறான் யார் டயர் யார் வண்டி டயர் அந்த வண்டியோட டயர் தான் அப்படியா அப்படிதான் எனக்கு ஆமா ஆமா நம்மளுக்கு இருக்கு ஏ பயங்கரமா என்னடா டயர் போயிருச்சு நினைச்சேன் ஆஹா இப்புற பாத்து தப்பிக்கணும்ப்பா சுற்ற அளவுக்கு என்னடா பண்ணாவ அடப்பா இந்த செடி முட்டி கார் போதா ஏன்டா அப்படி பண்றீங்க இந்த ஓ காப்ஸ் திரும்பி வந்துகிட்டு தான் இருக்காங்க அது எனக்கும் தெரியுது வேற ஏதாவது கார்ல போய்லாமா இத மாத்திட்டு இருப்பா இருப்பா தெரியும்டி தெரியும்டி வராங்கன்னு எனக்கு தெரியும் வேற கட்டிக்கிட்டே இருக்காளேப்பா ஆஹா வேணான்னு சொல்லியிருக்கலாமோ ஹெல்ப் பண்ண வர மாட்டானே தெரியாம ஒத்துக்கிட்டு ஆடப்பாவி சமயம் அடிச்சுட்டு ஆடப்பாவி தூர் போலீஸ்ரா செத்து போயிடாதரா சுத்தி வளைச்சிட்டாங்களோ என்னப்பா பண்றது கிட்ட வந்து ஆஹா பஞ்சர் ஆயிடுச்சு போச்சு முடிஞ்சு நினைக்கிறேன் பஞ்சர் ஆயிச்சா பஞ்சர் ஆயிச்சு சுட்டுட்டான் ஐயோ இப்போ என்ன பண்றது பஞ்சர் பண்ணி விட்டான் ஒரு கார் நிக்குதுடா இதல போய்டுங்களே இத பார் கார் நிறைய நிக்குது அவ வர மாட்டாடி இந்த கார்ல தான் போய் ஆகணும் ஐயோ ஆடப்பா ஐயோ போலீஸ் வந்துட்டாங்கடா டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க நானே தப்பிக்க முடியாம திணறிட்டு இருக்கேன் ஆஹா 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 அவன்ட்டு ஐயோ இடிக்கிறாங்கப்பா வா முடிஞ்சிடா சுத்தி வளைச்சிட்டாங்களா சங்குதான் ரே நான் மிஷின் போனுடா விட்டு தொலைங்கடா இந்த பைத்திரமா இங்க வந்துட்டோமோ தெரியாம ஒத்துக்கிட்டனா சரி ஐயா பாவம் ஹெல்ப் பண்ணுவோமே இந்தா நம்மளுக்கே ஆப்பாயிடுச்சு ஓரமா போவாதடா இப்படி வாடா டேய் டேய் தள்ளி போடா தள்ளி போடா போலீஸ் வருதுடா அது ஊர் ரோட்ல போயிட்டு இருக்கானே ஆ மினுங்குது 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 போய் தொலை போய் தொலை போய் தொலை போய் தொலை இச்சிராதா இங்க ஒரு வண்டி நிக்குது ஆஹா ஓடிட்டாம ஆஹா கொஞ்சம் தப்பிச்சேன் அதுக்குள்ள பிடிக்க பிடிச்சிட்டாங்க இப்போ இந்த பஞ்சர் ஆனதுனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் வரைக்கும் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்களே ஆஹா அப்பாடா இடிச்சிட்டானுங்க பாப்பா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலாம் ஆஹா கிட்ட கேக்குதே சவுண்டு கிட்டதான் கேக்குது அந்த இடம் மாதிரியே இருக்குது எனக்கு அந்த இடம் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வரையாடா ஆமா வேற என்ன பண்றது அங்க யாரு மேல ஒருத்தன் தொங்குறது தெரியலையே எவனை தொங்குறான் பார்த்தேன் நானும் பார்த்தேன் எவனே தெரியல நான் போன வாட்டி வந்தப்பையும் பார்த்தா ஒருத்தன் தொங்கிட்டு இருந்தான் சரி ஏதோ பொம்மை போல இருக்குன்னு நினைச்சேன் திருப்பி இந்த வாட்டி தான் வருவிய போல இருக்கு இந்த வழியாதான் ஆஹா வராங்க ஆஹா போலீஸ் முன்னாடி தான் போயிட்டு இருக்கா
ஐயா 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 டேய் டேய் வழி விடுறா வழி விடுறா ஐயோ இந்த பக்கம் வரானே ஆஹா அந்த பக்கம் ஐயோ வளைக்கறான் பா சுத்தி வளைக்கறான் பா ஆஹா திருப்பிடி திருப்பிடி வண்டி திருப்பு நல்லா ஒரு சுத்தி வளைக்க திருப்பிடி நீ வண்டி அவனா அந்த பக்கம் ஐயோ ரெண்டு பா வளைச்சறாங்க ஆஹா போச்சு கத்தாதடி ஹெல்ப் பண்றதே பேசு நீ வேற போயிட்டு கத்துதா அடி வாங்கி கத்த ஆரம்பிச்சு ஆஹா டே எங்க இருந்துடா வந்த சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்களேடா ஒருத்தன் நிக்கிறான் பேர் வளைச்சிட்டு ஒருத்தன் நிக்கிறான் நிறைய பேர் நிக்கிறான் எனக்கு தெரிஞ்ச ட்ரெயின் ட்ராக்ல பூந்து போயிரும் வருது காப்பாத்த வந்ததுக்கு அது அப்படியே செத்து போயிடலாம் இவளை கட்டின பாவத்துக்கு என்னடா உள்ள போடா ஐயோ இழுச்சிச்சு ஏ பேரேடி உன்னை காப்பாத்துதான் நீ வந்தா என்னத்துக்கு ஆவறது அங்கதான் அப்படின்ற ரெண்டு பக்கம் வழி இருக்குப்பா ஏ ஈரேடி டிரைவ் நார்மலியா நார்மலாக ஓட்டினா போலீஸ் பிடிச்சிருவாண்டி ட்ரெயின் வரக்கூடாது வேண்டிக்க ஆமா வந்ததுன்னா முடிஞ்சது உங்க ரெண்டு பேரும் ஜோலியும் கத்து அதுக்கு நீ போலீஸ்கிட்டே மாட்டியிருந்திருக்கலாம் இவன் கிட்ட மாட்டினதுக்கு ஆ போயிருச்சுப்பா சாப்பா நல்ல வேலை கார் வெடிச்சிர போது இறங்குங்க வருவானு தெரியலையே ஆமா டவுட்டா இருக்கு போய் மாட்டிக்காதீங்க நீங்களே எவ்வளவு தூரம் போனோம் ஓ ஏதோ திருடிட்டாப்பா போலீஸ் அதுக்கு தான் பிடிச்சிருக்கு பைத்தியம் நான் ஒண்ணுமே ஒரே மாதிரி இல்லையே அடிங்கிறான் என்ன பண்றது திருட்டு தொழில் எல்லாருக்குமே இருக்கு அந்த பையன் என்ன பண்ணா இவன் அப்பாவோட காரை திருடி வேற வேண்டிய விற்கிறான் திருட்டு பையன் இந்த இவன் என்னன்னா திருடி போலீஸ் கிட்ட மாட்டிக்குது குடும்பமே திருட்டு குடும்பமா திருட்டு குடும்பம் பொண்ணுதான் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல தெரியல அது அந்த பைத்தியம் என்ன பண்ண போகுது எவ்வளவு பிரச்சனை கொடுக்க போகுது என்ன செய்யுது தானே
இதுதான் என்னோட லைஃப்லேயே ஒரு மோசமான நாள், எனக்கும் மோசமான நாள். உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தால சண்டை போட்டுக்குது ரெண்டும். கொள்ளடிச்சது நக்கல் அடிக்கிறாரு, அது நம்மளோட சேவிங்ஸ் சொல்றது. கத்து மிஷின் ஃபீல்டா, என்னடா செத்து போயிட்டா. அப்பவே இறங்கி இறங்குன்னு பழுது. ஏய் அது இறங்கவே கூடாதுப்பா. என்னாச்சு இப்ப, எங்க இருந்து வருது? என்னாச்சு? ஓ இப்போ ஆஹா, முதல்ல இருந்தா எங்க இருந்துடா வருது? போலீஸ் கார்ல இருந்து. சரி இப்போ வந்தாடி ஈஸியாக தப்பிச்சிடும். தெய்வமே காப்பாத்து, தெய்வமே என்னைய திரும்பியும் முதல்ல. இப்பயாவது காரை டேமேஜ் ஆக்காம ஓட்டிட்டு போடா. ஏய் நான் மேப் பார்க்குறேன்ப்பா, எனக்கு தெரியும். மேப்பே காணுமே, அங்கே எங்கே போவ? மேப் அதில் தெரியுதுல்ல? இல்லை அந்த ரோடே காணோம். அது வேண்டாம். ஆஹா, மாடிஃபை பண்ண முடியாதா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆ தப்பிச்சிட்டோம்ப்பா, சூப்பர். தப்பிச்சிட்டோமா? ஆமா. பாட்டி பாவி, சுத்தி சுத்தி அலைய விட்டியாடா. நான் என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு. போன வாட்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக மாட்டிக்கிட்டோம் போலீஸ் கிட்ட, ஸ்ட்ரைட்டாக போய் நான் இப்போ மேப்பில் பார்த்தேன் போலீஸ் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அந்த அதுக்கு ஆப்போசிட்டாக போனாலே தப்பிச்சிடலாம். மேக்ஸிமம் நல்லா வருவேன். நீ ஒரு பண்ணி பண்ணியா? ஏன் இப்படி திட்டுற? ஏன் இப்படி புகழ்ந்து தள்ளுதுங்க ரெண்டும்? நான் எதுவுமே சொல்ல, என் வாய் பூட்டியிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். ஏய் இருடைய வீடு வந்துருச்சு, உன வீட்டில் இறக்கி விட்டுறேன். நல்ல குடும்பம் அப்பா. ஏய் போலீஸு ஒன்று போடுவ பார்த்துக்க, சைரன்லாம் போடுவேன் பார்த்துக்க, அரெஸ்ட் பண்ணிடுவேன். நாங்கள் யாரையுமே காணோம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டுத்தையும் வாயை மூட சொல்லுப்பா. ஒத்து போக மாட்டேங்குது. ஆ வந்துட்டேன் வந்துட்டேன். வீட்டுக்கே வந்தாச்சா? போலீஸ் காரோடய வீட்டுக்கு வந்துட்டே மாட்டிக்க மாட்டேன். மாட்ட மாட்டேன். ஓகே. ஓ ஓ அப்பா, இங்கே சொல்லிட்டியா? ஓ இங்கே விட்டுறாதான், எங்கேயா விட்டுருங்குறா. இப்போ ட்ரெஸ்ஸை மாற்ற நீ. ட்ரெஸ்ஸு இங்கே என்னடா, நல்ல புருஷன் அப்படின்னு பேர் வாங்கிட்டேன். என்ன வீட்டுக்குள்ளே வந்து வெளில வருது பைத்தியம்? ஆஹா எங்கடா இருக்கு? சட்டக்கடை, சட்டக்கடையில நான் போய் வாங்கிக்கிறேன். நேரா போ. தெரியுதா உனக்கு? எங்கப்பா? நேரா தான் இருக்கா? சூப்பர். நேரா போ சொல்றேன். கட்டிங் போட்டுருவோமா? கட்டிங் மீன்ஸ் ஹேர் கட்டிங். எங்க இருக்கு? எனக்கே தெரியாம நான் எடுத்திருக்கேன். தெரியாம எடுத்துட்டேன்.
மரியாதைக்குரியதாக சொன்னானே. ஆ அந்த இருக்கு கோட் கோட் சூட் போட்டுருவான். கோட் சூட் போட்டு சொல்லிட்டாரா? இது எப்படி காசு கொடுத்தானா அவங்க? காசு கொடுத்தான்ப்பா, 4000 ரூபாயா? சரிண்ணா, கடைசி கட்டம். ஏப்பா, 3200 வெறும் வெறும் மேலே இருக்கிற மட்டும் தான் வருதுமா? கோட் மட்டும் போட்டுக்கோ. அப்படிங்கிறியா? என்ன கலர்? ஒயிட் கலர் வாங்கிடும். செட் ஆகலை, கீழே ஜீன்ஸுக்கு இதுக்கு செட் ஆகுது. செட் ஆகலையா? வாங்கிட்டேனே, என்கிட்ட காசு வேற இல்லையா. போ. அந்த பைத்தியம் வேற மாத்திட்டு வர சொன்னா டென்ஷன் ஆயிடுவேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? இதையும் பார்த்துட்டு வேணான்னுவானா? சொன்னாலும் சொல்லி கொடுவான். பார்ப்போம். நான் எதுக்கும் ஆஹா ஏன்டா உடச்ச? அது அடுத்தவங்க காரில். ஓ, போலீஸ்கார் அங்கேயே விட்டியா? ஆமாம், அது வீட்லேயே விட்டேன். வீட்டில் விட்டியா? இங்கேயே விட்டேன். எங்கே விட்டேன்னு தெரியல. இப்போ இங்கே மட்டும் ஏன் இந்த சைடில் இருக்கு ட்ரைவ் பண்ணுறது? அது ஃபாரினில் அப்படி தான். இந்தியாவில் மட்டும்? இந்தியாவில் மட்டும் அப்படி. பெரிய டவுட்டாக இருக்குது. அது அப்படி தான். நான் ஒரு ஹேர் கட்டை போட்டு மிஷின் போவேன். அப்புறம் என்ன முடி வெட்டாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டானா? சொல்லுவாரோ? சொல்லுவானா தெரில. எங்கே இருக்கு முடி கடை? இதான் நினைக்கிறேன். அதுவா? இதாக தான். என்னடா என்னடா இது ஹேர் கட் அவனுக்கு? ம், பிள்ளைங்க மாதிரி இருக்க நீ. ஏ, 1500 ரூபா 1900 ரூபா தானே வச்சுருக்கேன், திருடி போடாத. இது நல்லாயிருக்கு. ம், முடி நிறைய வந்துடும் முடி வெட்டினா அங்கே. டா, நிறைய முடி வந்துருச்சு. இப்போதான் வயசான மாதிரி இருக்கு. அதையும் மறைப்போம். வர்றா? ஐயோ ஐயோ, அது நல்லாவே இல்லை. நல்லாவே இல்லைப்பா. இது ஓகேவா? மிஸ் தாடி வச்சுப்போம், அதுக்கப்புறம் கூட வெட்டிக்கலாம். என்னடா பண்ற மறைக்குது? சரி போயிட்டு வரேன். நல்ல காசை பிடிங்கிட்ட. ஓகே. சரி, அந்த மிஷின் அவ்வளோ தூரம் போகணுமா? ரொம்ப தூரமா? மைக்கிள் மிஷின் இங்கே இருக்கு. சரி, அங்கேயே போயிடும், பார்த்துக்கலாம். ஏன் லைட்டு மங்கல் ஆயிடுச்சா? ஆ, லைட்டு மங்கல் தானப்பா கையை கட்டுறேன். அதை சொல்ல வேண்டியது தானே? சொல்கிறேன். கரெக்டாக தானே இருக்கு? ஏன் கொஞ்சம் மங்களான மாதிரி தான் இருக்கு. அது பிரம்மப்பா அது. சீக்கிரம் போயிடலாம். அட பாத்தா புரியோ? அது எங்க போனோம்? பார்த்ததுரா? நான் எங்க போறோம் பாத்துக்கறேன். ஐயோ ஐயோ, ரொம்ப தூரம் போலியேப்பா. அதான் சொன்னேன். ஆகா, லெஃப்ட் லெஃப்ட். நேரா போ. லெஃப்டா? அது ரைட்ல. ஓ, ரைட்டா? நேரா போ, நேரா போ. இப்போ லெஃப்டா? சரி, ரைட்டா? ஆ, ரைட்டு ரைட்டு. ஃபாஸ்டா போ, டைம் ஆச்சு. போலாம் போலாம். ஹூ, ஜஸ்ட். ஆமாம், இருப்ப. திரும்பிடா, லெஃப்ட்டுடா. அதுதான் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக போகணும்னு சொன்னால் நான் போயிட்டே இருப்போம்ல. சரி, போ போ. ஓகே, அப்படியே போ. ஏதாவது இப்போவே லெஃப்ட் ரைட்லாம் சொல்லிடு. ஆ, மேப் ஒன்றுமே தெரில. கார் வருது, கார் வருது. போயிடும் வேகமா. செம ஃபாஸ்டா போற போல இருக்கு. ஆமா, ட்ரெயின் ஆயிரும்ல. பிடிச்சிட்டியா? இல்ல, உரசிட்டேன். ஐயோ, மெதுவாடா மெதுவாடா. நீ தான் டைம் ஆகுது, சீக்கிரம் போகணும்னா. போ போ. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போ, நேரா போ. வந்துட்டோமா? எவ்வளோ வேகமாக வந்துட்டோம். இதோ அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் வந்துட்டோம்.
வந்துட்டோமா? ஆமாம் ஆமாம், இங்கே தான் இந்த இருக்கு, சைடில் தான் இருக்கு, பார்த்துட்டு டேய் ட்ரெஸ்ஸ கிஸ்ஸ மாத்துன்னு சொன்னா அதோட உன கொல்ல வேண்டியதுதான். என்னடா உருண்டு ஓடுற, என்னாச்சு? இறங்குறதுக்கு பதிலா கிறுக்கு, ஆஹா மண்ண ஆயிடுச்சு, தட்டி விடு. அழுக்க ஆயிடுச்சோ, இறங்குறதுக்குள்ள இவ்வளவு அவசரம் என்னமா? போய் மாத்திட்டு வர சொல்றான். டேய் நல்லதா தான் இருக்கு. நீ அப்பவே காசு செலவு பண்ணி வாங்க. நான் அதான் சொல்லல, ஃபுல் கோட் வாங்கியிருக்கணும். என்ன பண்ற, கோமே வரலையாடா? கதவு சாத்துறா, அங்க பாரு, திரும்பியுமா? ஸ்மார்ட் அவுட்ஃபிட். பக்கத்துல ஏதாவது ட்ரெஸ் ஷாப் இருக்கான்னு பாரு. இங்கே பார்த்துமே, ஒவ்வொருத்தம் பா ட்ரெஸ்ஸை மாற்று, ட்ரெஸ்ஸை மாற்று, உசுரம் வாங்கலாம். இதை இருக்குப்பா, அது பக்கத்துல இருக்கு பாரு, இதை விட்டு அவ்வளோ தூரம் ஓடி இருக்கோமா? இல்லையா இங்க எப்படி திரும்ப திரும்ப நேரா போ. நான் அப்படி சைடில் பூந்து போயிடலான்னு நினச்சேன், வழி இல்லை. ரைட், அடப்பாவி இந்த பிரிட்ஜை தாண்டி தான் ஆகணுமா? இப்போ என்ன வாங்குறது? ஸ்மார்ட் அவுட்ஃபிட்டு அவுட்ஃபிட்டுங்கிறான், கிருக்கன் கோட்டு போட்டு. இதுக்கு நான் வாங்கியிருக்கே மாட்டேன்டா, ஹெட்செட் போட்டு வந்துருக்க, பயந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பொண்ணை இடிச்சிருப்பல்ல. ஃபுல்லாவே கிறுக்குத்தனமா இருக்கும். நீ அங்கேயே எடுத்துருக்கலாம்ல ஒழுங்கா. எனக்கு தெரிஞ்சு வீட்டிலே போய் மாத்திருக்கணும். நீ ஏன் மாத்தாம வந்துட்ட? அந்த பொண்ணு போய் விட போனல. ஷர்ட்டுப்பா அது, அதான் சொல்கிற லோக்கல் கடைப்பா அது, சட்டை கிட்ட தான் போய் வச்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீட்டிலேயே போய் மாத்திட்டு வந்துடும் போய். ஆனால் வீட்டில் ஒரு மிஷின் இருக்கு, அதான் பார்க்குறேன். இப்போ என்ன பண்ண, உள்ளே விட மாட்டேறானே. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எங்கே போகிறதுனே. சாப்பா என்னடா இது, ஜிடிஏவுக்கு வந்த சோதனை. எங்கே போகலாம் பேசாமல்? நான் இந்த மைக்கேல் மிஷினை போயிடுறேன். அந்த பைத்தியம் ட்ரெஸ்ஸு மாற்ற மாற்றுங்கிறான். எனக்கு தெரிஞ்சு அது நம்ம வீட்லேயே தான் ஏதோ இருக்குது, அதை தான் மாற்றிட்டு வரணும். என்ன ட்ரெஸ்ஸு அவ ஸ்மார்ட் அவுட்ஃபிட்டு அவுட்ஃபிட்டுங்கிறான். என்ன சொல்ல வச்சிடவா? வேண்டாமா? ஓகேண்ணா, ஏன்னா ரொம்ப பிரைட் ஆகும் அது போட்டோன்னா. தெரியுதுல்ல? தெரியுது. போறியா இல்ல வீட்டுக்கு போறியா? நான் அங்கே போகணும், இந்த பக்கம் போகிறான், நேராக போகிறான். போப்போ நேராக போ. ஓகே 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 ஓகே, வந்துட்ட. அங்கே நல்ல கடை தான்ப்பா. ஓகே, வந்த கடை தானே அது, அதே கடை தான். நல்ல அவ்வளோ காஸ்ட்லி இருலையே என்கிட்ட. எனக்கு பேண்ட் வேண்டாம், எப்படி அவனை புரிய வைக்கிறது? ஜாக்கெட் வேணாண்டா, மொத்தமாக சேர்த்து. அதுக்கு முன்னாடி இருக்கு, நல்லா இருக்கு. 1000? இங்கே வாங்கியிருப்பானோ? நல்லா இருக்கு பாரு. 5000? என்கிட்ட வெறும் 1500 தானே இருக்கு. 1500 என்னத்த கொடுப்பா? ஆறாப்பாவும் இங்கே முதலே வாங்கியிருப்பான் போல இருக்க.
ஏய் பேண்ட் இல்லையாடா, ஸ்போர்ட்ஸ் வியரா? நான் வீட்டுக்கே போயிடறேன்டா. வீடியோ பேர் வீட்லேயே வச்சுருக்க தானே? தெரில, வீட்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு மிஷின் இருக்குது, இப்போ வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு அந்த மிஷின் வந்துடும். அந்த மிஷின் வராது. சப்பா, முதல்ல ஒரு மிஷினையும் முடிச்சா பாடு இல்லை. அதான் அந்த காப்பாற்றிருக்கோம். பஸ்ஸு வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இது என்ன குறுக்கால போகுது? கத்து, நானே மிஷின் முடிக்காம சுத்திட்டு இருக்கேன். ஐயோ, என்ன வேகம் போறடா! எங்கடா ரோட்டா இடிச்சு தள்ளன? ஏ, நான் என்னப்பா பண்றது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ, நான் மேப் பார்த்ததுனால மேப்பே பார்த்துட்டேன். வந்துட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கே வந்தாச்சு. அங்கேயும் இங்கேயும் சுற்றுனதுக்கு வீட்டுக்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே வந்துருக்கலாம். இப்போ எங்கே பைச்சேரா? எங்கே இருக்குன்னே தெரியலையே வீடு எனக்கு. இருக்கு. என்ன வரும்போதே திட்டுது? திட்டிட்டு போகுது. இந்த மிஷின் போயிடுவோமா? பண்ணிடுவோம் போ. ஆ, மைக்கேல் மிஷினே சூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ஏதோ ட்ரெஸ்ஸு மாற்றி மாற்றுங்கிறான். ஸ்மார்ட் அவுட் ஃபிட்னு கதவையும் இவ்வளோ வேகமாக சாத்துறாரு. இருட்டாயிருச்சு, அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஓ, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு, டிவி பார்த்துட்ருக்காரு. கேம் விளாண்டுருக்கான், சவுண்ட் வைக்கிறாரு. ஓ, பையன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கு. கற்றுக்கிறது கற்றுக்கிறான். அவர் கொஞ்சம் மோசமாக பேசிகிட்டு இருக்காரு. சிபி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? மறைக்கிறாரு. தள்ளிப்போ, மறைக்கலாம். அதான் உங்கள் வா என்னடா, நீ ஏதாவது பண்ணணும். நீ இங்க பாட்டி சும்மா உட்காந்து தின்னுட்டு இருக்க. திட்டிட்டு போறோம். வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுதான் நினைக்கிறேன். அமைதி ஆயிட்டாரு. என்ன மன்னிச்சிரு. அதை நம்ம எல்லாமே சேர்ந்தே பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அதை நம்ம போய் வாக்கிங் போகலாம், இல்லை ஏதாவது விளாட்லாம். பைக் ரைட் போகலாம். பைக் ரைடா? ஆ, ஓ, பைக் ரைட் போகலாமா? சரி, வாங்க வாங்க போகலாம். கடுப்பாயிட்டா? ஏன்டா இவ்வளோ பெரிய டிவி உடச்சிட்டாரு? கடுப்பாயிட்டார் அவரு. ஓரா கண்டுக்கே மாட்டுக்கிறான். போ, தள்ளிப்போ அப்படிங்கிறான். ஓ, பீச்சுக்கு போகலாம். அங்கே உங்ககிட்ட ஒன்று காட்டணும். என்ன காட்டணும்? என்ன பைக் ரைடு சொல்லிட்டு காரில் போகிறீங்க? பைக் இல்லையா நம்மகிட்ட? தான் அடிச்சு தான் கொடுக்கணும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போடா, போங்க. என்னடா துரத்திட்டு வரான்? அடப்பாவத்தை, அதான் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் செத்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. திரும்பி முதலேருந்து ஆரம்பிப்போம். அடப்பா, டே மாட்டி விட்டுறாதடா நீயே சொல்லி. நானே ஒருத்தனை ஏமாற்றி இப்படி பண்ணியிருக்கேன்டா. அவன் கண்டுபிடிச்சானா கொண்டு போடுவான்டா. அவன் இருக்கானா என்னன்னே தெரியல.
நம்மதுல குடும்பத்துல இருக்க எதுமே வாய மூடாது போலயப்பா. இவர் அதுல இருக்கனால தான் ஓரா பேசுதுங்க. நான் ஒரே ஒரு வாட்டி தான் அப்படி இருந்தேன். அதாவது இந்த ஒரு திருடன் கொலகாரன் பொய் சொல்றவன் அதெல்லாம் ஒரு ஒரு காலத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்ப ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஐட்டர். ஆமா என்ன இப்படி இருந்து தள்ளுறீங்க? அப்படியே போயிட்டுலாமா? இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம். ஆமாம், அங்கே தான் போகணும் போகணுங்கிறான். அவங்க போனால் எதாவது காட்டுறேன்னா என்ன காட்ட போகிறான்னு தெரியல. இவர் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு கூப்பிட்டாரு. இந்த பைத்தியம் டிவியை உடச்சி விட்டான்னு கூட்டு போகிறான். என்னமோ பண்ண போகிறான். என்ன போக போகிறான்னு தெரியல. வந்துட்டோம் 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 பீச்சா அது? ஆமாம். ஆமாம்ப்பா. ஓ ஓ, பைக் அந்த இது பைசைக்கிள் விற்கிறவனை சுட்டு தள்ளிடுறாங்க அப்படின்னு. ஓ, ரெண்டு பைக். ஓ, சைக்கிள் ப்ளூ கலர் எடுத்துக்கிறீங்க? எங்கடா ஓடுற? டேய், எப்படிடா மண்ணில் ஓட்டுவீங்க? ஏய், எங்கப்பா வழி இருக்கு? போ போ போ, நேராக போ, திரும்ப நேரம் போ. நேரம் போடா, நேரம் போன. போட்டி வேற வச்சிருக்கான்ப்பா இந்த பைத்தியம். தோந்தா அவனுக்கு டிவி வாங்கி தரணுமா? நேரம் போ, நேரம் போ. இப்ப லெஃப்ட், சீக்கிரம் போ, போ, அப்படியே போயிட்டே இரு. அந்த பைத்தியம் தெரியல, நான் அவனை ஏமாத்தி தப்பான ரூட்ல வழியா வந்துட்டேன். ஐயோ பாவம், என்ன வேக ஓட்டுறது? அதுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்தான். எவன் காசுல வாங்கி கொடுக்குறான்? ஆனே காசு இல்லாம ட்ரெஸ் வாங்காம இருக்கேன். உனக்கு டிவி இருக்குது, புது டிவி. இந்த டிவியை உடைக்காம இருந்திருக்கலாமோ. போ 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 போ, அப்படியே போ நேரம். அந்த ரோடு எங்கெல்லாம் போதோ அங்கேயே போ. அப்படியே இவனை காணும் இது வரைக்கும். தொங்கி போய் வரானா இல்லையா தெரியலையா? அந்த ரோட்டு போய் ஆஹா, சவுண்ட் கேக்குது. வந்துட்டான். ஓடுறா, இந்த ரோடு தான் போ. தள்ளி போங்கடி. இதுங்க வேற நடுவுல நடுவுல வருதுங்கடா. போ, கரெக்ட் தான். ஒரு டிவி வாங்கி கொடுக்கறதுக்கு தள்ளி போடா. அப்படியே நிக்குது பேர் பைத்தியம். யார் யார் உயிரெல்லாம் போதோ? ஐயோ பாவம், அங்க ஒரு ஓடு. எங்கடா போற? போ போ போ, கரெக்டா போற. ஓகே, திரும்ப திரும்ப திரும்ப. ஐயோ, ஓகே போ. என்னாச்சு? ஏய், எப்படி போறது? போ போ, என்ன தெரிஞ்சு வளையணும்னு நினைக்கிறேன். நேரா போ. ஆஹா, போச்சு. திரும்பணும் பா. எப்படி போ? அத பாரு, அங்க போய்ட்டான். இது எப்படி போறதுன்னு தெரியலையே. திரும்பணும். ஆனா அவன் போய்ட்டான். அப்படிதான். சிஷோ, அதான் கரெக்டா சொல்லணும். நீ போய்கிட்டே இருந்தனா? ஏய், அது கரெக்டா நினைச்சா போனேன். போயிட்டான். ஒத்துக்கவே இல்ல. போடா அங்கிட்டு. உண்மையில நல்லா இருந்துச்சு. நான் பெஸ்ட் ஷாட் கொடுத்து அடிக்கிறான். நம்ம ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடிக்கிறான். ஓ, ட்ரேசி. ஓ, ட்ரேசி பற்றி அந்த தங்கச்சி பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஓ, அவ ஒன்றும் யாரையும் கடத்தலை, கடத்திட்டு இது பண்ணல. ஓ, உன் தங்கச்சி அப்படி கேவலமெல்லாம் பேசக்கூடாது. ஆஹா, தப்பாக பேசுகிறான்ப்பா.
ஓ லைஃப் இன்வைடர் அந்த இது சோஷியல் மீடியாவில் தப்பான ஒருத்தன் கூட சுற்றிட்டு இருக்கா, எதை பற்றி பேசுகிற? அதெல்லாம் அங்கே தான் நடக்குது. எங்கே நடக்குது? அந்த போட்டில் தான் எல்லாமே இருக்கு. ம் ஆடப்பா. ஓ இதுக்கு இந்த காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு வந்தியா இங்கே? அப்பா வெயிட் பண்ணுங்க. ஆஹா பொண்ணு இங்கே தான் இருக்கு. ஐயோ குதிச்சிட்டாருப்பா. ஆமா ஐயோ கடலுக்குள்ளேயே குதிச்சிட்டாரப்பா. என்னடா நீந்த முடியலையா? இல்லப்பா மேல வரது பா. சலாம கோலாம குதிச்சிட்டாரப்பா. உள்ள விடுவாங்களா? என்னது அது? ஏதோ ப்ரொடியூசர் அந்த மாதிரி பெரிய ஆட்கள் போல இருக்கு. அவங்க கூட சுத்திட்டு இருக்கா போல இருக்கு. உன் போட்டு விட்டான் அவன். இதுக்கு தான்ப்பா கூப்பிட்டு வந்திருக்கான். அதான் சொன்னால உனக்கு காட்டுறான்னு. அது இதுக்கு தான் அந்த பைத்தியம் கூப்பிட்டு வந்திருக்கு. அவன் தங்கச்சியை போட்டு விட்டுறான் வந்து. ஏன் என்னை மட்டும் ஓண்டிக்கிட்டே இருக்கீங்க, அவளையும் போலுங்க அப்படின்னு சொல்லிட்டான். குடும்பங்கள் பல்கலைக்கழகங்கள் தெரில. இப்போ என்ன ஒரு வார வெறி கொண்டு போறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு கண்டிப்பா. அவன் கோவத்தில் போயிட்டு இருக்காரு. என்னடா இது வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம் இதுலயே டயர்ட் ஆயி போல இருக்கே. இதுல போய் எங்க சண்டை போடுவாரு அவரு? பாப்பா என்ன நடக்குது? துப்பாக்கி கூட இல்லையே. போ இங்கதான்ப்பா இருக்கு இந்த மென்டல். ஓ நான் ஒரு டான்சர். என்னத்தை தூக்கி போட்டாரு? ரேடியோ ஏதோ இருந்துச்சு, தூக்கி அறிஞ்சிட்டா. நீங்க இருந்து போ அப்படிங்கிறா. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்க. ஓ தப்பான வீடியோலாம் இங்கே எடுக்கிறாங்க. ஆ தப்பான வீடியோ எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க நினைக்கிறான். சரி வா போகலாம் போகலாம். ஓ நான் என்ன பண்ணேன்? ஆஹா எனக்கு அவனை பிடிக்கும். நீங்கள் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க. திட்டுறாப்பா. ஓ உங்களோ சீரியஸான ஆட்கள். ஓ அவனை விட்டுறாதீங்க. ஆஹா சுற்றுவானுங்களா? சுற்றுவானுங்களோ. ஏ ஹெல்த் போகுதுப்பா. ஆமா சுற்றுவானுங்கப்பா. அடப்பாவி சுட்டுட்டானுங்க. எங்க போனோம்? ஏதோ எங்கேயோ போனோம். எனக்கு தெரிய மாட்டேங்குது மிஷின் மேப். உனக்கு தெரியுதா இல்லையா? அது எல்லோ கலர் அந்த மேப் தெரிஞ்சாதான் நான் போவோம். எங்க பாரு. ஓ அதுக்குள்ள போனோம். நான் தப்பான இடத்துக்கு போயிட்டேன். ஆமா அதான் கொண்டுட்டான். ஓகே ஓகே. ஆ கரெக்டா போறேன். ஓ இதுக்குள்ளதா போ சொல்றாப்பா. சொல்றாங்களே அவங்க சுடுறாங்க நம்மள. அவங்களே தள்ளி அவங்கள தள்ளி போயிருவோம். இந்த வழியில போயிட்டு இருந்தா. ஓ இவங்க டிவி பீப்புள் செலிபிரிட்டி ட்ரக் டீலர். ஓ டிவி பீப்புளும் ட்ரக்கு ரீல் பண்ணுறவங்களும் சேர்ந்தா சுற்றிட்டு இருக்காங்க. அடப்பாவி எங்கே போனோம்? ஏ சுடுறாங்கப்பா. அது எனக்கும் தெரியுது. அது எந்த பக்கம் போகணும்னு தெரியும். அது நீ தான் பார்க்கணும். எனக்கு தெரியல சுத்தமாக. அது எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியலடா. அது எல்லோ கலர் காட்டும். காட்டும் கண்டிப்பாக. காட்டில் எதுவுமே. ஐயோ யூ வந்துட்டானுங்க போலியே. இல்லை இல்லை அது வேற எவனும். வேற யாரும் வா எல்லோவே காணுமே. நினைக்கிறேன்
போங்க, போயிட்டான் போயிட்டான் போயிட்டான். ஆ, வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். அவங்க போயிட்டாங்களா? போகுதா? அவ்வளோதான், ஓகே தான். சரி, நம்ம ஜிம்மு கிட்ட போகலாம். இப்போ தெரியுது அங்கே காட்டுது. அவ்வளோ தூரம் ஆமாம், அவன் அங்கெல்லாம் இருக்கான், நம்ம தூரமாக வந்துட்டோம்ல. ஓ, என்னால் நம்ப முடியல, எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க. நீ என்ன சொன்ன? இதுவும் கத்திக்கிட்டு தான் இருக்கு, திட்டுது இது பயங்கரமா. குடும்பமே அப்படிதான் பண்ணும் போல இருக்கு. அப்பா வந்துட்டாரு, வந்துட்டாரா? ஆமா. அப்பா அடி நான் இருக்கு பைத்தியம் வந்துட்டோம். நீ ஆஹா திட்டுறா கண்ணு. ஓ, அவன் தான் அப்படின்னு சொல்லி திட்டுறான். அவன் தான் என் டிவியை உடைச்சான், என்ன பீச்சு கூட்டு வந்தான். அவன் தானா? நல்ல மரியாதை. ஓ, அதனால ஏனாலையும் கெடுக்கணும்னு நினைச்சியா? ஓ, அவர் பைத்தியக்காரமான தனத்தை நான் அப்படி கண்ணில் பார்த்தேன். ஓ, நானும் கூட வரேன், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் லைஃபையே கெடுத்துட்டீங்க அடிப்பாதி. கடவுளே, அப்பா எவ்வளோ இதை காப்பாத்திருக்காரு பாரு, நெஞ்சில ரத்தம்லாம் வருது. சுட்டுட்டாங்களோ? ஆமா, சுடுவோம். மிஷின் பாஸ் ஆயிடுச்சு, இதுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. ஆமா, ஓகே. புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆற்றி கொண்டிருக்கிறார். உண்மையாவே பாவம் தான், இவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. பீச்சை விட்டு தள்ளி போகணும். கார்லாம் எங்கடா இருக்கு? இவ்வளோ தூரம் நான் நடந்தாடா போவேன். கார்லாம் ஒன்றுத்தையும் காணுமே. தெளிவா தள்ளுவோம். காரே இல்லையப்பா, பீச்சுனால கார்லாம் அலௌடு கிடையாது போல இருக்கு. பீச்சுக்குள்ள வரைக்கும் விட மாட்டாங்க, ஏதாவது பார்க்கிங் விட்டுருவோம். ஆமாம், அடப்பாவீங்களா. கார் இல்லைப்பா, தள்ளி போகணும் தள்ளி போகணும். அங்கதான் பாக்குறேன், கார் அங்கதான் நிக்குது. ஆமா, அது நிக்குது. ஷார்ட்கட்ல போக முடியாதோ? ஷார்ட்கட்னா ஜம்ப் பண்ணி தான் போகணும். இதுல இறக்கம் இருக்குல்ல, இறங்கி போறது. இருக்குப்பா கார். சரி, டைம் ஆயிருச்சு. அந்த மிஷின் போனா ரொம்ப நேரம் ஆயிரும். சென்னை வேற தோந்து போச்சு, அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஃபீல்டர் தான் தப்பு, அவன் கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தா மேட்ச் மாறி இருக்கும், வர மாதிரி ஆயிருக்கும். கைக்கு வந்தது விட்டாச்சு. சரி, ஒன்றும் பண்ணுறதுக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரிப்பாப்பா. சின்ன செடிய போய் இடிச்சாலும் செத்து போயிடும். எங்க இருக்கு போற, எங்க போற? திரும்ப திரும்ப திரும்ப. போ, யாரா போப்பா? பாத்தோம் பாத்தோம் பாத்தோம். நினைக்கிறேன்
யாரையுமே காணோம். இந்த டாக்டர் மீட்டிங்க்கு பேசணும் அப்படின்னு மைக்கேல் சொல்லியிருந்தார் போன வாட்டியே. வாங்கட்டும். ஆ மைக்கேல் உள்ளவா. ஆ நன்றி டாக். எப்படி இருக்கு? ஆ நல்லா தான் இருக்கேன். ஆ திங்ஸ்லாம் நல்லா தானே இருக்குது, அதாவது விஷயம்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அடிக்கும். இல்லை இல்லை அது நல்லாலாம் இல்லை அப்படிங்கிறோம். கரெக்டான என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? நான் நல்லாவே இல்லை. ஓ அது கேட்குறக்கு மன்னிச்சிரு. சரி சொல்லு என்னன்னு. அதான் நான் ஒரு பெரிய அசிங்கத்தில் மாட்டிக்கிட்டேன், உங்களுக்கு தெரியுமா? அதான் அந்த மெக்சிகன் ஹவுஸ்கா அந்த மலையில் இருந்துச்சு, அதை பிடிச்சி இழுத்துட்டேன். அதை கொலை பண்ணோம், திருடணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையே என்னை விட்டு கை மீறி போயிட்டு இருக்கு. இது ரொம்ப வருத்தப்படைய குறையதா இருக்கு. அதாவது வயலண்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சில டைம் அப்படிதான். அது சில நேரத்தில் நானே பைத்தியக்காரத்தனமா இருக்கேன் அப்படிங்கிறான். ஓ ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருக்கலாம் ஒருவேளை அப்படின்னு சொல்கிறாரு. நான் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அது ரொம்ப மோசமாக இருக்கு. ஓ ஒரே பிரச்சனை. அது இப்போதைக்கு நானாகவே இல்லைண்ணா, அதான் என் லைஃபே பைத்தியகரமாகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. அதான் என்னையே நான் என்ஜாய் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறார். அதான் சில விஷயத்தெலாம் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் நீ கொண்டவங்க இல்லையா, அதை பற்றியாக பேசுகிறாங்க. ஓ அப்படிங்களா. சரி எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? ஓ நான் என்ன கிறுக்கு பிடிச்சவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம ஏற்கனவே இந்த பற்றி பேசியிருக்கோமே அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நீ ஒரு ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆ உனக்கு காசு கொடுத்து என்னோடய ப்ராப்ளம் நீ கேட்க தான் நான் கொடுக்குறேன் காசு அப்படிங்கிறேன். அதான் என் ஒய்ஃப் வந்து என்னை ஏமாத்துறா, நிறைய பீப்புளை அதை கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நான் உடஞ்சிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அப்படிங்கிறாரு. எதுக்கு டைம் பார்க்குறாரு? அதான் நானே பயந்துடுறேன். ஓ அவ்வளோதான் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஆஹா ஐயோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க அடுத்த வாட்டி இப்போ பார்க்கலாம். ஒரு மாதிரி தான் இருக்கும்ப்பா. ஐயோ சரி ஓ சரி சரி அதுக்கு அவர் வராமே இருந்திருக்கலாம். இது காசு வேற வாங்கிடுவோம், டபுள் வேற சொல்லலாம் பைத்தியம். திருத்திரு முடிக்கலாம். டைம் ஆயிடுச்சா? கொஞ்சம் சரி பாவமாக இருக்குப்பா. இவர் பார்த்தாலே எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது அப்படி இருக்கு. இருக்கதும் ரெண்டு நிமிஷம் காட்டுது. ஃப்ராங்க்லினை மாற்றி பார்ப்போம். ஃப்ராங்க்லின் எங்கெங்கே இருக்காரு? ஓகே போலீஸ்காரன். ஓ லேம்பர் இருக்கான். ஆ கொஞ்ச நேரமாவது முட்டாள் முட்டாளாக நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு. எவருக்கு மிஷின் இருக்கா? ஆமாப்பா.
ஆமத்துல அதான் எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம்ல. அது அவன் வந்து ஏதோ ட்ரெஸ் மாற்ற சொல்கிறான், அது என்ன இது மாற்றுறோம், அவன் கரெக்டான ட்ரெஸ் போடல அப்போ அதனால. வீட்லேருந்தே போட்டு போகணும் அடுத்த வாட்டி. ஆமாம், டைம் எவ்வளோ இருக்கு? ஆயிடுச்சா? ஏன் கரெக்டா? ஏன் கரெக்டா? அதான் உடைக்காம ஏறும்போதே இல்லை தெரியுது. இல்லை, திருட்டுக்கார் பாவி, அவர் மட்டும் உடச்சி ஏறாரு. இவர் இவருக்கு வந்து அந்த காரை ஓப்பன் பண்ணுறது, ஏன்னா அந்த கார் இது கடையில் ஷோரூமில் ஒர்க் பண்ணவர் தானே, அதான் காரை எப்படி எடுக்கணும்னு தெரியும் இருக்கு. அவருக்கு வந்து தெரியாது, அடித்து உடச்சி தான் எடுப்பார். சரி ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் ப்ரீமியர் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சொதப்பல் ஆயிடுச்சு, நான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலை. ஒரே ஒரு மிஷினா? ஆமாம், ஒரு மிஷின் தான் விளாண்டோம், மைக்கிளோட மிஷின் மட்டும்தான் விளாண்டோம். அது அதை மட்டும் ஒத்துக்காமல் மிஷின் போயிருக்கணும், தேவையில்லாமல் அந்த சைடு மிஷின் எடுத்துக்கிட்டு போயிட்டோம். சரி ஓகே. ஆமாம், ப்ரீமியர் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், அன்னைக்கு லைவும் இருக்காது, யாராவது பார்த்துட்டு இருந்தீங்களா? லைவ் இருக்காது, பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைவ் இருக்காது, மன்னிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த நாள் லைவ் இருக்கும், இல்லைனா ஒருவேளை ஏதாவது தப்பி தவறி நைட் லைவ் வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். வராமலும் இருக்கலாம், ட்ரை பண்ணுறோன்னு தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வருவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி ஓகே, என்ன பண்ணுறது இப்போ, என்ன வார வாரம் லீவ் போடுற மாதிரி இருக்குல்ல? ஆமாம்ப்பா, உங்களுக்கு ஜாலி தான்ப்பா. என்ஜாய். சரி ஓகே, எல்லாருக்கும் உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் பாய்.